நாம் இந்த தர்ம யுத்தத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது நம்மை பார்த்து கேலி செய்தவர்கள், கிண்டல் செய்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள், இவர்கள்லாம் இன்றைக்கு அச்ச உணர்வோடு நம்மை பார்த்து திகைக்கின்ற அளவில் தங்களுடைய பணிகளை கடந்த 9 மாதங்களாக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற, கழகத்தில் இருக்கின்ற அனைத்து நிலைகளிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், அமைப்பு செயலாளர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள், நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இயக்கத்தை ஆணிவேராக தாங்கி பிடித்திருக்கின்ற கழகத்தினுடைய செயல் வீரர்கள், தொண்டர்கள், அத்தனை பேர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு அம்மா அவர்கள், சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் பொன்மனை சன்மல் எம்ஜிஆர் அவர்கள், இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயதேவ புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்பதை நாமெல்லாம் இன்றைக்கு, நாம் இருக்கின்ற வரை, இந்த உலகம் இருக்கின்ற வரை, நம் இதயங்களை ஏந்தி தாங்கி அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்திய பாதையில் அடிபரலாமல் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் எந்தவித வித்தியாசம் இல்லாமல், மதம் கடந்து, ஜாதி கடந்து இன்றைக்கு நம்மளுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எண்ணுகிற பொழுது, நீங்கள் அப்பழுக்கற்ற தொண்டர்கள் என்பதனை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை நான் எண்ணுகின்ற பொழுது என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு பெரிய வரலாறுகளை உருவாக்கிய இயக்கம், லட்சோ லட்ச கோடிக்கணக்கான தொண்டர்களை தாங்கி நிற்கின்ற இயக்கம், இந்த இயக்கம் தொண்டர்களால், தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். அடிப்படை உரிமையாக தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார். தமிழகத்தில் மட்டுமல்லாமல், இந்தியாவில் மட்டுமல்லாமல், உலகத்திலேயே எந்த அரசியல் இயக்கமும் தராத உரிமை அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தான். யார் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற தீர்மானிக்கின்ற சக்தியாக அந்த உரிமையை பெற்றுத்தந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த உரிமையை தன்னுடைய காலம் இறுதி காலம் வரை காத்து நின்ற காவல் தெய்வம் நம்முடைய இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை அர்ப்பணித்த முதலமைச்சராக, ஒரு முதலமைச்சர் எந்த அளவுக்கு மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்வாழ்வை தந்திட வேண்டும் என்று நல்லாட்சி நடத்திய அந்த மகான் அவர்களை தொடர்ந்து இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அனைத்து கட்சிகளும் கட்சி வித்தியாசம் பாராமல்
தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற மக்கள் அம்மா 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 என்று சொல்லுகின்ற அளவுக்கு மாண்புகள் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தையும் ஆட்சியும் கட்சியும் ஒரு சேர ஒரு உயர்ந்த உச்ச நிலைக்கு கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கிறார். அதிலும் புரட்சி தலைவி மாண்புகள் அம்மாவுடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை யார் ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றாலும் குறிப்பாக நமக்கு எப்படி ஆட்சி கட்டிலில் ஒரு அமைச்சராக இருக்கின்றவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் வழிநடத்த வேண்டும் என்ற இயக்கத்தை நல்வழி காட்டி சென்றிருக்கின்றார்கள். அதிலும் கட்சியை நடத்துவதில் மாண்புமிகு அம்மாறு ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு 30 ஆண்டுகாலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் தனிப்பட்ட முறையில் மாண்புமிகு அம்மா அவர்களை அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் இந்த இயக்கத்தை எந்த வழியில்லாது பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்த்து நின்று தன் மீது வந்த அம்புகளை எல்லாம் தாங்கி இந்த இயக்கத்திற்காக காவல் தெய்வமாக நின்று காத்து நின்றிருக்கின்றார் 30 ஆண்டுகாலம் கழகத்துடைய பொதுச் செயலாளர். அந்த இருவரும் தலைவர்களும் கழகத்திற்கென்று உருவாக்கப்பட்ட சட்ட விதி, அந்த சட்ட விதிப்படித்தான் அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள். இந்த இயக்கத்திற்காக அந்த இயக்கத்தை தாங்கி நிற்கின்ற தொண்டர்களுக்குரிய உரிமையை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த இருவரும் தலைவர்களும் நடைபெற்ற கழக அமைப்பு ரீதியான தேர்தலை ஒரு தொண்டன் அவனுக்கு தந்த உரிமையை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இந்த இயக்கத்தை கழகத்தினுடைய தேர்தலை அமைப்பு ரீதியான தேர்தலை நடத்தினார்கள் என்பதனை நாடு நன்றாகவே அறியும். இதற்கெல்லாம் இன்றைக்கு சர்வாதிகாரின் உச்ச நிலைக்கு சென்று நம்முடைய அருமையண்ணன் கொள்வியறுப்பு செயலாளர் சொல்வார்களே, கொல்லைப்புற வழியில் கொல்லைப்புறையில் அபகரிப்பு அரசியல் நடத்துகின்ற ஒரு கூட்டம் இந்த இயக்கத்தை தவறான வழிக்கு கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கொண்டு வந்த அந்த சட்ட விதி தொண்டருடைய உரிமை இதை பறித்து தலைமை பொறுப்புக்கு வருகின்றவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமா, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா, 5 வருடம் அவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்க வேண்டுமா என்ன ஒரு விந்தையான சட்டம் எப்படி மனம் வந்தது, யார் உருவாக்கிய நிகழ்ச்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த உரிமையை புரட்சி எப்படி தொண்டர்களுக்கு வழங்கினார் என்பதுதான் வரலாறு. 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கிய பொழுது அவர் அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய எண்ணத்திலே எழுந்த அந்த உணர்வு, அந்த உணர்வின் அடிப்படையில் தான் தலைமை பொறுப்பு இயக்கத்தின் தலைமை பொறுப்புக்கு வருகின்றவர்கள் தொண்டர்களால் உருவாக்கப்படுகின்ற தலைவராகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தொண்டர்களின் எண்ணங்களை மதித்து நடக்கின்ற ஒரு எண்ணம் மனசாட்சி இந்த தலைவருக்கு இருக்கும் என்பதுதான் புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தை இந்த கொள்கையை உருவாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் தொடர்ந்து இந்த இயக்கத்தை அந்த வழியில் தான் நடத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தம்மை விட்டு பிரிகின்ற அந்த சூழலில் அவருக்கு உச்சபட்ச மரியாதையாக இந்த இயக்கத்தை 30 ஆண்டுகாலம் எந்தவித பிசிலும் இல்லாமல் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அவர் இந்த இயக்கத்தை ஒரு இராணுவ கட்டுப்போடோடு வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மார்கள் உருவாக்கினார்கள். அதற்காக நாம் மாண்புமிகு அம்மாளுக்கு உச்சபட்ச மரியாதையாக அங்கீகாரமாக கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாறு தான் என்று அனைத்து 1.5 கோடி தொண்டர்களும் எழுந்து நின்று
அவருக்கு அந்த உச்சபட்ச மரியாதையை தந்தோம். ஆனால் அதை கூட மனம் பொறுக்காத ஒரு சதிகார கூட்டம் எப்படி மனம் வந்தது? புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மாண்புக அம்மாளுக்கு நாம் தந்த அந்த உச்சபட்ச மரியாதையை ரத்து செய்து தீர்மானம் நிறைவேற்றுகின்ற கொடும் செயலை செய்கின்ற கூட்டமாக இன்றைக்கு அந்த கூட்டத்தை எதிர்த்து நின்றுதான் இன்றைக்கு நாம் இந்த தர்ம யுத்தத்தை தொடங்கி இருக்கின்றோம். நம்மை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், பன்னீர்செல்வத்திற்கு வேறு வேலை இல்லை என்று. அண்ணன் கூப்பா அண்ணன் பேசுகிறது போல் சொன்னார், பெரியாரின் பேரன் பன்னீர் ஓபிஎஸ் என்று. நான் மட்டும் பெரியாரின் பேரன் அல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களும் பெரியாரின் பேரன் தான் என்பதை இன்றைக்கு நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். இந்த 1.5 கோடி தொண்டர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய அன்பு தொண்டர்கள். அந்த உரிமையை என்னாலும் நாங்கள் புரட்சி தலைவர் தந்த அந்த உரிமை, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாறு காப்பாற்றிய அந்த உரிமையை யார் எந்த ரூபத்தில் வந்து எடுத்தாலும் அதை தடுத்துகின்ற சக்தியாகத்தான் இன்றைக்கு நீங்கள் இங்கு தர்ம யுத்தத்தை தொடங்கி இருக்கிறீர்கள். இதற்காகத்தான் நாம் இந்த தர்ம யுத்தத்தை நடக்க இன்றைக்கு வெற்றிகரமாக எந்த ஒரு பிசிறுமும் இல்லாமல் இந்த யுத்தம் போய்கொண்டிருக்கிறது. இறுதியில் வெல்லப்போவது நாம் தான் என்ற வைராக்கிய உணர்வோடு நம்மோடு தமிழக மக்களும் இன்றைக்கு கைகோர்த்திருக்கிறார்கள். நாம் எங்கு சென்றாலும் நீங்கள் நியாயமான யுத்தத்தை தொடங்கியிருக்கிறீர்கள், உறுதியாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று 6 லிருந்து 60 வயசு வரைக்கும் அனைத்து மக்களும் நம்மளுக்கு இன்றைக்கு வாழ்த்து பாடி கொண்டிருக்கிறார்கள். அதை வரலாற்றில் பதிய வைக்கின்ற நிகழ்வாகத்தான் வருகின்ற 24ஆம் நாள் நம்முடைய சக்தி, நம்முடைய சக்தி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய சக்தி, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மார்கள் வளர்த்த அந்த சக்தி திருச்சி மாநகரத்தில் 24ஆம் தேதி கூட இருக்கிறது. அதற்காக இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், கழகத்தினுடைய அமைப்பு ரீதியிலான நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து நம்முடைய அன்பு தொண்டர்களை, இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற தொண்டர்களை அரவணைப்போடு திருச்சி மாநகருக்கு அழைத்து வந்து நம்முடைய வலிமை, அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை, 50 ஆண்டு காலம் இந்த இருவரும் தலைவர்களும் நமக்கு தந்த உரம், அந்த உரத்தை திருச்சி மண்ணில் நாம் விதைப்போம். அது வளர்ந்து துளிர் விட்டு எதிர்காலத்தில் புரட்சி தலைவர் வகுத்த அந்த சட்ட விதியை யார் எந்த ரூபத்தில் வந்து தடுத்தாலும் அவர்களை தூக்கி எறிகின்ற சக்தியாக நாங்கள் இருக்கிறோம் என்று பறைசாற்றுகின்ற நாள் தான் வருகின்ற 24 ஏப்ரல். அதற்கு முன்னிறை எழுதுகின்ற விழாவாகத்தான், கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து நீங்கள் புறப்படுங்கள், நம்முடைய அன்பு தொண்டர்களை அரவணையுங்கள், வாஞ்சியோடு அவர்களை அரவணைத்து திருச்சி மாநகருக்கு அழைத்து வாருங்கள். நம்முடைய வலிமை தமிழகம் மட்டுமல்ல இந்திய திருநாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு நம்முடைய பலத்தை இந்த உலகுக்கு நாம் காட்டுவோம். இதுதான் நம்மை வளர்த்து ஆளாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நாம் காட்டுகின்ற நன்றி கடன் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய எண்ணம் செயல் எதுவாக இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களை சுற்றி 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 வந்துதான் அவர்கள் காட்டிய அந்த அன்பு வழியில், நேரான வழியில்
நாம் செல்வதற்கு ஏப்ரல் 24 அடித்தளமாக அமையும் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்திலே எடுத்துச் சொல்லி நடைபெறுகின்ற அந்த முப்பர விழா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய பிறந்த நாள் விழாவாகவும், புரட்சி தலைவி மாண்புக அம்மாவுடைய பிறந்த நன்னாளாகவும், கழகம் உருவாக்கப்பட்டு 50 ஆண்டுகளில் வெற்றிகரமாக தன்னுடைய பணியை நிறைவு செய்கின்ற விழாவாகவும், 51ஆம் ஆண்டாக நம்மிலிருந்து அந்த இயக்கம் தொடர்கிற விழாவாகவும், அது அதை வரலாற்றில் பதிவு செய்கின்ற முப்பெரும் விழாவாகவும் அந்த விழா அமைவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து இன்று வெற்றி பெறுவோம், கூடுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தந்த உரிமையை என்னாலும் நாங்கள் பறிபோகவிடமாட்டோம் என்று சூளுரைத்து சவாலை ஏற்று நாம் பணியாற்றுவோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் நமக்காக உருவாக்கின இயக்கம் என்பதை நாம் நிரூபிப்போம் என்பதை இந்த நல்ல நேரத்தை எடுத்துச் சென்றோம். அனைத்து நிலைகளிலும் உறுதுணையாக நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.